ஏஆர்எஃப்போட தலைவர் உமராமன் புரோகித்து அவர் வந்து 2009 2012 வரைக்கும் நியூ பென்ஷன் ட்ரஸ்டில் ட்ரஸ்டியாக இருந்தார். அவர் நியூ பென்ஷன் நல்லதுன்னு பேசிட்டு இருந்தார். 2004 எங்க 2009 நான் ஆர்டிஐயில் கேட்டேன், உமராமன் புரோகித்து நாங்கள் 2007 பெரிய போராட்டம் நடத்துகிறோம், 2011 பெரிய போராட்டம் நடத்துகிறோம், அந்த போராட்டம் நடத்தும் போது உமராமன் புரோகித்தை வந்து நாங்கள் அம்பலப்படுத்தினோம். அம்பலப்படுத்தினப்ப அவர் அவங்க வந்து 2011 அவங்க தீர்மானம் போட்டாங்க, ஏஐஆர்எஃப்ல தீர்மானம் போடுறாங்க, தலைவர் உமராமன் புரோகித்து தீர்மானம் போடுறாங்க, சென்னை மாநாட்டில் புதிய பென்ஷனுக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க. ஆனால் நான் கேட்டேன் ஆர்டிஐயில், அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனாரா டெனியூர் முடிஞ்சு போனாரான்னு கேட்டேன். டெனியூர் முடிஞ்சு 2011 போனார். அப்போ 2011 ராஜினாமா பண்ணல, அப்படியே கண்டினியூ பண்ணார். அப்போ புதிய பென்ஷன் அது மட்டும் இல்லை, மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து 2016 ஜூலை 11 இன்டஃபரன்ஸ் ஸ்ட்ரைக்னு அறிவிச்சாங்க. நியூ பென்ஷனை உட்பட எதிர்த்து 26,000 சம்பளம், நியூ பென்ஷன் எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்து அந்த வேலை நிறுத்தம் 11 வேலை நிறுத்தம். 30 மிஸ்டர் கண்ணையா வந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டார். ஸோ எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ வந்து வேலை நிறுத்தமும் பண்ணதில்லை, நாங்கள் கேஸ் போட்டோம் OA 575 கேட்டில் நியூ பென்ஷனுக்கு எதிராக. மிஸ்டர் கண்ணையா என்ன சொன்னார், கேஸ்லாம் போகாதீங்க, நாங்கள் போராடியே வாங்கிடுவோம்னாரு, இல்லைன்னா நாங்களே கேஸ் போடுவோம்னாரு. அவர் போராடவும் இல்லை, கேஸும் போடல. அப்போ வந்து இப்போ வந்ததுக்கு ஏதாவது வருதுல கேரண்டி, நாங்கள் தான் எங்களுடைய சாதனை தான் அப்படின்னு அவங்க பட்டம் கட்டிக்க பார்க்குறாங்க. உண்மையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 2 ஸ்ட்ரைக் அடித்தான் 2012 நியூ பென்ஷனுக்கு எதிராக. இவங்க என்ன பண்ணாங்க, 21 ஸ்ட்ரைக் நடந்தது, இவங்க என்ன பண்ணாங்க, எதுவும் கலந்துக்கல அவங்க ஸ்ட்ரைக்கில் எல்லாம் நியூ பென்ஷனுக்கு எதிராக. அப்போ இந்த மாதிரி வந்து வந்து ஏ இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் இவங்களை கூட்டு வச்சு இவங்கள பட்ஜெட்லேயே அறிவிக்கிறதா இருந்தாங்க. ஆனால் பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்கன்னா யூனியனோட கலந்து பேசி முடிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யூனியனை கூப்பிட்டு அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு போயிட்டார். காலையில் 10 மணிலேருந்து காத்திருந்தாங்க, 7 மணிக்கு தான் வந்தார். வந்து எல்லாரும் கேபினட் செக்ரட்டரி சொல்லுவார், எல்லாரும் ஏற்றுக்கன்ட்டு போயிட்டார், அவ்வளோதான். அப்போ எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. சரியா, ஒரு இப்போ இதில் ஏதாவது ஒரு யூனியன் தொழிற்சங்க இயக்கங்கள் அந்த மாதிரி யாராவது இதை அப்படியே டைரக்டாக எதிர்க்கிற மாதிரியான நிலைமையில் இருக்காங்களா? ஆமாம், ஆல் இண்டியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன், அவங்க வந்து ஸ்ரீகுமார், அவர் ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர் தான். அவர் அந்த மோடியோட இதுக்கு கலந்துக்கல, அவர் பாய்காட் பண்ணிட்டார். பாய்காட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து விஆர் ஃபார் ஓல்டு பென்ஷன் சொல்லிட்டார். ஸோ இது வந்து தொழிலாளி மத்தியிலையும் வேறு மத்திய தொழிற்சங்கங்கள்லாம் இதில் எந்த மாதிரி ஸ்டாண்டு என்ன சொல்ல முடியுங்களா? அது வந்து காஷியஸாக தான் இருக்காங்க எல்லாரும். ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா கூட, நான் சொன்ன இந்த அம்சங்கள்லாம் இருக்குல்ல, இதான் சிஐடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வெளியிட்டிருக்காங்க. வந்து இந்த மாதிரி அது வந்து பல விஷயங்களில் அது வந்து பின்னடைவாக இருக்குது, ஓல்டு பென்ஷனுக்கு ஈக்குவல் இல்லை, அதனால் ஓல்டு பென்ஷனை உத்தரவாதப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை அவங்களும் முன் வச்சுருக்காங்க. அப்போ வந்து நான் மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கும் ரயில்வே தொழிலாளிகளுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னாங்க, தொடர்ந்து போராடணும். இப்போது அதாவது ஒரு அடி எடுத்து அதான் இதெல்லாம் மாற்றவே முடியாது, மாறாது அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு தொழிலாளிகள் போராடினா போராட்டத்துக்கு மூலியம் சாதிக்க முடியும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. மேலும் தொடர்ந்து போராடினால் ஓல்டு பென்ஷனுக்கு ஈக்குவலாக நம்ம மாற்ற முடியும் என்பதை நான் வந்து கூற விரும்புகிறேன்.